தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தியேட்டர் அதிபர்கள் சங்கத்திற்கும் தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வருகிறது. தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கும் கலைப்புலி எஸ் தானு தயாரித்த திரைப்படத்தை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் திரையிட மாட்டோம் என்று தியேட்டர் அதிபர்கள் சங்கம் அறிவித்தது. அதையும் மீறி திரையிட்ட ஊத்துக்கோட்டை ஏவிஎம், பொன்னேரி வெற்றிவேல் முருகன், திருவள்ளூர் மீரா, அடையாறு கணபதி, சாலிகிராமம் எஸ்எஸ்ஆர் பங்கஜம் தியேட்டர்களுக்கு தியேட்டர் அதிபர்கள் சங்கம் ரெட் கார்டு போட்டுள்ளது. இது தவிர புறநகரில் உள்ள 5 தியேட்டர்களுக்கும் ரெட் கார்டு போடப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 3 முதல் 10 தியேட்டர்கள் மூடப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆலோசிக்க சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட தியேட்டர் அதிபர்கள் சங்கத்தின் அவசர கூட்டம் அடையாறு கணபதிராம் தியேட்டரில் நடந்தது. பின்னர் சங்கத்தின் தலைவர் ஜெயக்குமார், செயலாளர் சத்யசீலன் ஆகியோர் நிருபர்களிடம் கூறியதாவது, மாநில தியேட்டர் அதிபர்கள் சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் சிலர் சர்வாதிகார போக்குடன் நடந்து வருகிறார்கள். அவர்கள் விரும்பும் படங்களைத்தான் திரையிட வேண்டும், விரும்பாத படங்களை திரையிடக்கூடாது என்று நிர்பந்திக்கிறார்கள். மீறி திரையிட்டால் ரெட்கார்டு போடுகிறார்கள். புதுப்படங்கள் வெளியானால் இவர்களை அணுகி அனுமதி பெற வேண்டிய நிலை உள்ளது. அவர்கள் நடத்தும் தியேட்டரில் டிசிஆர் ரிப்போர்ட்டில் பொய் கணக்கு எழுதி வரி ஏய்ப்பு செய்கிறார்கள். தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்களிடம் கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பறிக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து திரையுலகை காப்பாற்றும்படி உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதியுள்ளோம். ரஜினி நடித்துள்ள கபாலி வெளிவரும் முன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளோம் என்றார்கள்.